நல்லா இருக்கு. மெசேஜ் தான், சும்மா குழந்தை கடத்துறது க்ரைம் ஸ்டோரி, அதை பற்றின ஸ்டோரி. மியூசிக்லாம் ஒன்றும் பேச சொல்ல முடியாது. கடைசியாக ஒரு சாங் மாதிரி ஒரு எமோஷ்னல் சாங் ஒன்று போட்டிருந்தாங்க, அதில் ஒரு நாலு நாள் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறது தான், புரியல, போர் அடிக்காது. ஒரு போயிட்டுருக்கோம், ஒரு டவுட் டவுட் டவுட், எல்லாருமே டவுட்டாக இருக்கிற மாதிரி தான் போவோம். இது க்ரைம் பண்ணுறதுனால அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு போலீஸ்காரன் இருக்காருன்னா ஒரு ஒய்ஃப் மேலே விட டவுட் படுற மாதிரி இருக்க சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த சீசன் நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் மைனஸ்னு டெக்னீஷியன் வயசாக சொல்ல தெரியும், கதை வயசாக எனக்கு ஒன்றும் அவ்வளோ. ஏன்னா இடையில ஒரு ஒன் ஹவர் நான் ஃபோன் வேறு பேச போயிருந்தனால கதையை ஃபுல்லாக நான் பார்க்கல. டெக்னிக்கலாக சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, கேமரா அவர்களேருந்து எல்லாமே, இல்லை கேமரா அவர்களேருந்து சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக பண்ணிடலாம். மூவி சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மூவி எல்லாம் நல்லாவே இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கணும், குடும்பத்தோட ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு, ஜாஸ்தி ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இதுவாக அதுவானெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஓ இவங்கள தான் இருப்பாங்களா அவங்கள தான் இருப்பாங்களா இருக்கும் போது இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்குது. ஆனால் எதிர்பார முடியும், லாஸ்ட் சீன் வந்து செம்ம இன்னும் போயிட்டே இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபாதர் அண்ட் டாட்டரோட எமோஷன் நல்லாயிருக்கு, அந்த பாசம். அப்போ குழந்தை தெளிச்சு அந்த அம்மாவோட ஃபீலிங்கு, அப்போ பாப்பா இல்லாதவங்களும் அவங்களோட மன, அதெல்லாம் அல்டிமேட்டாக கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்கணும். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ம், புரியல. இல்லை இல்லை, ஸ்லோவாகலாம் இல்லை, எந்த இடத்துலையும் போரே அடிக்கல, எல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கு, போரே அடிக்கல. சில படம் நிறைய ஒரு சீன்லேயும் நமக்கு போராகவே இல்லை, எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கு, இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது, எல்லாம் நல்லாயிருக்கு. யேசுதாஸ் சார் சாங்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ எமோஷ்னலாக போய் கனெக்ட் ஆகுது. குட் மூவி, குட் வாட்ச். லேடிஸ் வுட் ரியலி என்ஜாய் வாட்சிங் இட். இட்ஸ் லைக் நாட் லைக் என்ஜாய், ஐ வுட் சே இட்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக போகும், வெரி எமோஷ்னல், ரைட்? இதெல்லாம் நம்ம அப்பப்போ நியூஸ் பேப்பரில் பார்க்கறதுனால நம்மளுக்கு லைக் நிறைய நியூஸ் வரும், பேட் நியூஸ் குட் நியூஸ், நம்ம வந்து லைக் பார்த்துட்டு நம்ம வீல் கோ டு அவர் ஜாப், நம்ம வேலையை பார்த்து நம்ம நம்ம போகலான்ட்டு. But this is the first movie they are highlighting, I guess. I don't know much. Jothi is awesome. I seriously loved Sheela. Padam nalla irukku bro. Anna bro, children's vandu kadatha varranga la, adhu dhaan story. Inna solla koodadhu, story reveal aidum. அதனால் வந்து அதுதான் ஸ்டோரி. அது போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த க்ரைம் வந்து ஒரு சின்ன க்ரைம் நடக்கும், அந்த க்ரைம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் எப்படி சால்வ் பண்ணுறாரு, அதான் அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாரு, அதான் விஷயம். வெற்றி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு, ஷீலா மேம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த ஒரு பரதநாட்டியம் பிஜிஎம் வரும், அந்த பிஜிஎம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, மற்ற பிஜிஎம்மும் நல்லா தான் இருந்தது. எனக்கு ஓவராலாக லாஸ்ட் 2-3 வீக்ஸ் பார்த்த படத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப மோஸ்ட் லைக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிரதர், எந்த ஒரு மூவிலையும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ரியலாக நடந்தால் தான் வந்து அதை வந்து படத்தில் கொண்டு வருவாங்க, அப்போ தான் வந்து அந்த படம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அதனால் கரெக்டான சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஷீலா மேம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க மூவிஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சின்ன பட்ஜெட் மூவி கூட ஒரு மனுஷங்கடான்னு ஒரு படம் பண்ணாங்க, அல்ல அவங்க தான் நினைக்கிறேன், நான் அப்போ தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 99% ப்ளஸ்ஸு. லாஸ்ட்டில் வந்து ஜோதி மேமுக்கு மட்டும் அவங்க மட்டும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க லாஸ்ட்டில், எல்லாம் நல்லதும் செஞ்சுட்டு அவங்க மட்டும் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் கஷ்ட லாஸ்ட்டில், மற்ற எல்லாருக்கும் பாசிட்டிவாக முடியும். லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, சூப்பராக. அதான் நான் சொன்னேனே, லாஸ்ட்டு 2-3 வீக்ஸில் நான் எங்கன்னா வீக்லி ஒரு 4-5 மூவிஸ் பார்த்துருப்பேன் மினிமம், அதில் வந்து எனக்கு இந்த படம் தான் எனக்கு வந்து மோஸ்ட் லைக்கபிள். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே, இந்த மாதிரி படங்கள் தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகி எல்லோரும் பார்க்கணுண்ணே கண்டிப்பாக. இதில் வந்து என்ன கருத்துனா தாய்மார்களோட ஒரு வழியை சொல்லியிருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க காணாமல் போகுது, இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி இது இருக்கிறதுனால அவங்களோட வழி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில் சொல்கிறாங்க. ஒரு புது கதை, தமிழ் சினிமாவில் ஒரு புது கதை முயற்சி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பரான சென்டிமெண்ட்டு. பாட்டெல்லாம் ரொம்ப, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு இருக்குது, அதுக்கப்புறம் கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு இருக்குது, ரெண்டு பாட்டுமே சூப்பராக இருக்குது, படம் ரொம்ப அருமையாக இருக்குது.
ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படங்க, எல்லோரும் பார்க்க வேண்டிய படங்க. எங்கேயுமே வந்து ஒரே ஒரு இடத்துல கூட லேகே கிடையாது படம். பா என் பொண்ணே வந்து இன்டர்வியூவில் கேட்குற ஏதாவது ஏதாவது இடத்துல போர் அடிச்சுதமான இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்லிச்சு. நல்லாயிருக்கு பா, படம் செமையாக இருக்குங்க சார், நல்ல விழிப்புணர்வோடு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிளான படமாக இருக்கும். எல்லாருமே பார்க்கணும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. உண்மையான வரிகள் எல்லாமே உண்மையிலே வந்து அழுகிறதுக்கான நிறைய சான்சஸ் இந்த படத்தில் இருக்குது. சூப்பராக இருக்குது, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க சார், நல்லா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லாருமே நிறைய புதுமுகங்கள் இருக்கிறாங்க இதில், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. எல்லாமே ப்ளஸ் தான், மைனஸ்னு எதுவும் கிடையாது, மேக்ஸிமம் மைனஸ் கிடையாது, எல்லாருமே ப்ளஸ் தான். விழிப்புணர்வான படம், நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருந்துச்சு சார். எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் இது வரைக்கும் இந்த மெசேஜை எந்த படத்துலையுமே சொன்னதில்லை, இந்த படத்தில் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு சார் படம். தாய்மையோட வழி தான் சார் இந்த படம். ஜோதி அப்படின்றது ஒரு நடனமாக காமிச்சா ஜோதி அப்படின்றது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தில் கதையாக சொல்லிட்டாங்க, சினிமேட்டிக்காக காமிச்சிருக்காங்க சார். ஒரு லைஃப், ரியல் லைஃப்பை காமிச்சிருக்காங்க சார். ஒவ்வொரு பெண்ணுமே உணர்வாங்க சார் இந்த படத்தை பார்க்குறது மூலயமா. சூப்பராக இருந்துச்சு சார். மியூசிக் சூப்பர் சார். கார்த்திக் நேதா, ஹர்ஷவர்தன், கார்த்திக் நேதாவோட வரிகள், கேஜே யோசுதாஸ் பாடினது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். அப்பா பொண்ணு பாட்டு, அப்புறம் அந்த ஃபீலிங், லவ் ஃபீலிங் சாங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா சூப்பராக தான் எடுத்துருக்குறாங்க. இந்த குழந்தைங்களை இது மாதிரி எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களை விற்கிறது அது மாதிரி எல்லாம் பண்ணுறது அதெல்லாம் ஒரு தப்பான வழின்னு நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா எடுத்துருக்குறாங்க படம். குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு அப்படிங்களா? நல்லா இருக்குது, நான் நல்லா இருந்தது, யதார்த்தமாக தான் இருக்குது, அருமையாக யதார்த்தமாக இருந்தது. குழந்தைய வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. யார் வந்து தப்பு ஹாஸ்பிட்டலில் தப்பு பண்ணுறதை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க, அருமையாக காட்டியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. நான் வந்து நினச்ச ஹீரோ வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அடிச்சிருந்தார். ரொம்ப போலீஸ் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்களே யதார்த்தமாக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பர். ஃபஸ்ட் ஹாஃப் போட செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையாக இருந்தது படம். ஏசாசுடைய குரல், அந்த பாட்டு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அந்த ஒரு அந்த எல்லாமே நான் பார்த்தேன், உட்காந்தவங்க எல்லாமே ஒரு 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 மணி நேரம் கடைசி செகண்ட் ஹாஃப் வந்து யாருமே எழுந்துக்கலை, அமைதியாக இருந்தது. நான் கூட நினச்சேன் இந்த புது ஹீரோ எல்லாமே புதுசாக இருக்காங்களே சக்ஸஸ் ஆகுமா நினச்சேன். ரொம்ப அருமையாக இருந்தது படம். பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு பார்க்கலாம். ஆமாம், பார்க்க வேண்டிய படம். நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு கழுத்து வயிற்று அறுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வயலண்ட்டாக இருக்குமான்னு நினச்சேன், அது ஒன்றுமே இல்லை. கடைசியாக பார்த்தா குழந்தை திருடு, ஹாஸ்பிட்டல் தவறு, டாக்டரை சுட்டி காட்டி அருமையாக பண்ணியிருக்காங்க படம். படம் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ.